வணக்கம் மக்களே. இப்போ வந்து பார்த்தோன்னா பிரபல நடிகை ஒருத்தவங்க கர்ப்பமாக இருக்கதால சீரியலில் இருந்து பிரேக் எடுக்க போகிறாங்களா, அவங்களுக்கு வாழ்த்து மலைகளை ரசிகர்கள் பொழிஞ்சு விழுந்துட்டுருக்காங்க. அந்த ஜோடி யாருன்றதை வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஜி தமிழ் ஒளிபரப்பான யாரடி நீ மோகினி சீரியல் கதாநாயகர் நடித்து தற்போது கர்ப்பமாக இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கு. சமீபத்தில் திடீர் திருமணம் செய்த நட்சத்திர கர்ப்பமாக இருப்பதாகவும் அதனால் சீரியல்கள் நடிக்காமல் இப்போது இருந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து ரசிகர்கள் பலர் நட்சத்திராவுக்கு வாழ்த்துக்களை சொல்லி வந்துட்டுருக்காங்க. ஜி தமிழ் ஒளிபரப்பான யாரடி நீ மோகினி சீரியலில் கதாநாயகியாக வெண்ணிலா கேரக்டர் நடித்து இப்போ வரைக்குமே ரசிகர்களால் வெண்ணிலான்னு சொல்லமாக அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு நட்சத்திரா சமீபத்தில் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய திடீர் திருமணம் சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. காரணம், அவருடைய திருமணத்தை பற்றி அவருடைய நெருங்கிய தோழி ஸ்ரீமதி வெளியிட்டிருந்த கருத்து தான். ஆனாலும் திருமணம் முடிந்து ஒரு சில நாட்கள் கழித்து சமூக வலைதள பக்கத்தில் நட்சத்திரா அதற்கான விளக்கத்தையும் கொடுத்திருந்தாங்க. பள்ளி கல்லூரி நட்புகள் போலவே சின்னத்திரையிலும் நட்புகள் வந்து பார்த்தோன்னா வளர்ந்துதான் வந்துட்டு இருக்கு. வளம் வந்துட்டு இருக்காங்க நட்பாகவே அப்படின்னு சொல்லலாம். நடிகைகள் நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா இருக்கிறாங்க. நான் அப்படி சொல்லும் போது டக்கு நம்மளுடைய ஞாபகத்திற்கு வருவது கயல் சீரியல் சைத்ரா, செம்பருத்தி சீரியல் ஷபானா, பூவை பூச்சுடவா சீரியல் ரேஷ்மா மற்றும் யாரடி நீ மோகினி சீரியல் நட்சத்திரா தான். கடந்த வருடம் வரைக்கும் இவர்கள் போட்ட ஆட்டம் சமூக வலைதளங்களில் பலரையும் கவர்ந்திருந்தது. நட்பாக இவர்கள் அடிக்கடி ஃபோட்டோ ஷூட் எடுத்து எப்போதுமே சமூக வலைதளத்தில் ஆக்டிவாக இருந்து வராங்க. அதுவும் கொரோனா காலகட்டத்தில் இவருடைய கொண்டாட்டத்தை நம்ம கேட்கவே வேணாம். அனைவரும் வீட்டிற்குள் இருக்கும்போது கூட இவர்கள் ஒற்றுமையாக இருந்து ஜாலியாக பல ஃபோட்டோ ஷூட்டுகளை எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் முதலில் வந்து பார்த்தோன்னா இந்த அணியில் கயல் கதாநாயகியாக சைத்ராவுக்கு திருமணம் முடிந்தது. அதன் பிறகு சபானா மற்றும் ரேஸ்மாவுக்கு திருமணம் முடிய இந்த வருடத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு தான் நட்சத்திராவுக்கும் திருமணம் முடிந்தது. தன்னுடைய பாட்டியின் உடல்நிலை காரணமாக நெருங்கிய நண்பர்களுக்கு கூட சொல்லாமல் எளிமையாக திருமணத்தை நட்சத்திரம் முடித்திருந்தாங்க. அதற்கு ஃபுல்லாகவே தாத்தா தான் காரணம்னு சொல்லியிருந்தாங்க. கயல் சைத்ராவின் திருமணத்தில் இவர்கள் போட்ட ஆட்டம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவந்த நிலையில் யாருமே இல்லாமல் தனியாக நட்சத்திரா திருமணத்தை முடிச்சுக்கிட்டாங்க. திருமணத்திற்கு பிறகு மீண்டும் வள்ளி சீரியல் கதாநாயகி நடித்து வந்த நட்சத்திரா தற்போது அந்த சீரியல் முடிவடைந்த நிலையில் தற்போது கர்ப்பமாக இருக்கக்கூடிய செய்திகள் வெளிவந்திருக்கு. ஆனால் அதை குறித்து நட்சத்திரா இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் எதையுமே சொல்லலை. இருந்தாலும் தோழிகள் அவரை சென்று பார்த்த வண்ணமாகவே இருக்காங்களாம். இந்த தகவல்கள் வெளியானும் ரசிகர்கள் பலரும் இவருக்கு வாழ்த்துக்களை சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் நட்சத்திரா அவர்களுடைய மகப்பேறு நல்ல வகையில் அமையணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அதோட வந்து பார்த்தோன்னா இப்போ சாதாரண ஆட்கள் அப்படின்னாலே ரசிகர்கள் வந்து பார்த்தோன்னா அதை கொண்டாடுவாங்க. அதுலேயும் தங்களுக்கு பிடித்த நடிகர் நடிகைகள் அப்படின்னா கேட்கவே வேண்டாம். இதே போல் அவங்க இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவலை வெளியிடலை. அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா சமூக வலைதளங்களில் இந்த செய்தியானது ரொம்பவே வந்து வைரலாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருமே தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய சார்பாகவும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.